वेलकम टू वाणी विट्टु समयल இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பிரண்ட துவையல் பிரண்டைய வச்சு துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப எளசா இருக்கு இந்த இலை கூட போடலாம் ரொம்ப நல்லதுங்க இலை போட்டு செஞ்சா உடம்புக்கு நல்லதுதான் கெடுதி கிடையாது உங்களுக்கு பிரண்டையோட பலன்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜாயின்ட் பெயினுக்கு ரொம்ப நல்லது இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம இதல ஒரு கடாய சூடு பண்ணிக்கிறேன் இதில வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கறேன் வதக்கிட்டு அதுக்கு அப்புறமா தான் அரைக்க போறோம் அதனால முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதுமே ஒரு 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கறேன் அது கொஞ்சம் வறுபடணும் कलर चेंज आउट हो பாருங்க இப்போ கொஞ்சம் வறுபட ஆரம்பிச்சதுமே இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஏன் கடுகு சேக்கறோம்னா கரண்ட வந்து கொஞ்சம் கார தன்மை இருக்கு அத வந்து இந்த கடுகு எடுத்துறோம் அதுக்காக தான் இதையும் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்கறேன் ஒரு சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா பெரிய வெங்காயத்திலே ஒரு பாதி வெங்காயம் பாதி தக்காளி எடுத்துக்கேன் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கேன் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்கு அப்புறமா கரண்டை சேர்த்துக்கலாம் वदंग आरंभिच्चिरुक्कु पच्च कलर पल्प कलर मारणुम அது வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்பதான் அதுல இருக்கிற அரிப்பு தன்மை இருக்காது சாப்பிடும்போது நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை வதக்காம போடவே கூடாது நல்லா செய்யணும் நல்லா வதங்கின பிறகு இதுலயே அந்த குஞ்சமா புளி எடுத்துக்கேன் ரொம்ப கம்மியா எடுத்துக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்பதான் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா அரைச்சிட்டு அப்புறமா ஒரு தாளிப்பு தாளிச்சிட்டா நல்லா இருக்கும் இப்ப வந்து பிரண்ட நல்ல பழுப்பு கலர்ல நல்ல வதங்கி இருக்குங்க இந்த அளவு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதுலயே கொஞ்சமா பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன் உப்பு சேர்த்து இது நல்லா ஆற விட்டு அரைச்சிட்டு அதுக்கு அப்புறமா பார்க்கலாங்க அம்மி கல்ல இருந்தா அம்மில போட்டு அரைச்சிடலாம் சட்டி இருந்தா சட்டில வதக்கிக்கலாம் அந்த டேஸ்டே தனிங்க நம்ம கிட்ட இருக்கற மிக்ஸிலே அரைச்சு பாத்துக்கலாம் டேஸ்ட் சூப்பரா தான் இருக்கும் ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் சும்மா கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்க துவையல் ஆறட்டும் அரைச்சு பாக்கறேன் இப்போ பாருங்க பிரண்டை நல்லா அரைச்சாச்சுங்க துவையல் அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் திரும்ப அதே கடாயில ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கங்க கொஞ்சம் ஒரு 3 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கறேன் எண்ணெய் காஞ்சதுமே இதுக்கு கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டா போதும் ரொம்ப எதுவும் வேண்டாம் கடுகு ஜீரகம் சும்மா கொஞ்சமா தாளிச்சிக்கறேன் இத போட்டு ஒரு வதக்கு வதக்குனா ரொம்ப சூப்பரா இருக்கும்ங்க இது வந்து நான் கொஞ்சமா தான் அரைச்சிட்டதனால ரெண்டு நாள்ல செலவாயிடும் அதுவே நீங்க நிறைய அரைக்கிறதா இருந்தா ஒரு வாரம் ஆனாலும் கெடாது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா கடுகு வெடிச்ச பிறகு இந்த டேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு
வதக்கி வதக்கிட்டு இறக்கலாம் அவ்வளவுதான் வாசனை வருது சூப்பரா அவ்வளவுதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா வதங்கி இருக்கு இந்த அளவு வதங்கினா போதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் பாருங்க சுட சுட பிரண்ட துவையல் ரெடி இது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் தோசைக்கு சப்பாத்தி கூட நல்லா இருக்குங்க இதெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்க இதே மாதிரி சூப்பரான பிரண்ட துவையல் ரெடி ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை